எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்றைக்கி நம்ம இந்த வேப்ப மரம், இந்த வேப்ப இலை, இந்த வேப்பத்தண்டு, இந்த வேம்புவோட வேறு, இந்த வேம்பு சின்ன மரமாக இருக்கிறதுனால இன்னும் பழம் வரல, வேப்ப பழம் எல்லாத்துக்குமே ஒரு மருத்துவ குணம் உண்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே சமயம் நம்ம ஆங்கில மருத்துவத்தில் என்னென்ன ஆராய்ச்சிகள் இதை குறித்து நடந்திருக்கு, இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஆங்கில மருத்துவத்தில் ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும், எவ்வளோ வந்து சேஃப்டி, யார் சாப்பிடலாம் யார் சாப்பிடக்கூடாது, என்ன வகையில் சாப்பிடலாம் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். ஸோ இந்த வேப்ப மரத்தோட இலை, பழம், பூ, வேர், தண்டு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். பல்லு வழக்கு யூஸ் பண்ணுறது வேப்பங்குச்சி. இந்த வேம்பு பொறுத்த வரைக்கும் வலிக்கு யூஸ் பண்ணுறாங்க, வீக்கத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. வீக்கத்துக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதுவும் மஞ்சளும் சேர்ந்து யூஸ் பண்ணும்போது இந்த வலி வீக்கம் ரெண்டுமே குறையுது. இவன் வயிற்றுப்புண்ணு அல்சர் தொந்தரவு கூட வேப்பிலை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவன் நகை சுற்றி வந்தால் எலுமிச்சபழத்தை சொருவி வைப்போம். இந்த எலுமிச்சபழம் சொருவி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த வேப்பிலையும் மஞ்சளையும் சேர்த்து அரைச்சி கூட அந்த இடத்துல போடுறாங்க. ஸோ அதுக்கு கிருமி நாசினி அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது தொற்று, சில கிருமி தொற்றுக்கள், வைரஸ் பாக்டீரியா தொற்றுகளுக்கு எதிராக போராடக்கூடிய தன்மை வேப்பிலையில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல்கள் இருக்குது. மொத்தமாக இது வரைக்கும் ஒரு 140 மருத்துவ குணம் வாய்ந்த கெமிக்கல்கள் இந்த வேப்ப மரத்துலேருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை குறித்து முழுமையான ஆராய்ச்சிகள் அப்படின்னு எனக்கு கிடைக்கல, சில ஆராய்ச்சிகள் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆராய்ச்சியிலையும் என்னென்ன பயன்கள் நம்ம வேம்புக்கு பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே முக்கியமான விஷயம், நம்ம பல்லுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பல்லை பொறுத்த வரைக்கும் வேப்பங்குச்சியை கடிக்கிறது அப்படிங்கிற ஆராய்ச்சி, நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிளேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லில் படக்கூடிய கரை, அந்த கரை வந்து இந்த வேப்பங்குச்சியை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த கரை போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து ஜிஞ்சிவா, நம்ம பல் ஈறுகளுக்கு இடையில் சேரக்கூடிய இந்த கிருமிகள், அதுதான் பின்னாடி வந்து சொத்தை பல்லாக மாறுது. ஸோ அந்த பல் ஈறுகளுக்கு இடையில் சேரக்கூடிய அந்த கிருமிகள் சேராமல், அந்த ஜிஞ்சிவைட்டுன்னு சொல்லக்கூடிய ஈறுகள் வீக்கமடையாமல் பாதுகாக்கிறது வந்து வேப்பங்குச்சி. அடுத்து முக்கியமான ப்ராப்பர்ட்டி, நம்ம வேப்ப இலையை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சர்க்கரை அளவுகளை கூட குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் மூலமாக தெரிய வருது. ஸோ ஆன்டி டயபெட்டிக் மெடிசனாகவும் இந்த வேப்ப இலைகள் யூஸ் பண்ணப்படுது. அடுத்து நம்மளோட தலைகளுக்கு எந்த வகையில் இந்த வேம்பு பயன்படுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம தலைகளை பொறுத்த வரைக்கும் பெயின், பொடுகு, இதுக்கு வந்து நம்ம ஷாம்புவில் வந்து இந்த வேம்பு கலந்தது, நீம் கலந்த ஷாம்புக்கள் அப்படின்னு இருக்குது. இதை வச்சு செய்யப்பட்ட ஆராய்ச்சியில் அசடிராக்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது. இந்த அசடிராக்டின் அப்படிங்கிற இந்த கெமிக்கல் வந்து நம்ம தலையில் இருக்கக்கூடிய பெயினை கூட கொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தது. ஒரு 10 இந்த நீம் கலந்த ஷாம்புவை நம்ம ஊற வச்சு குளிக்கும்போது இந்த பெண்கள் கொல்லப்படுறதா இந்த ஆராய்ச்சி சொல்லுது. இன்னொன்று வந்து நம்ம தலையில் வரக்கூடிய பொடுகு பிரச்சனை. இந்த பொடுகு பிரச்சனைக்குமே வந்து இந்த நீம் கலந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம தலையில் சேம் காம்பவுண்ட் அதிரிராக்டின் மூலமாக இந்த பொடுகு பிரச்சனைகள் குறையிறதையும் ஆராய்ச்சிகளில் தெரிய வருது. நம்ம உடம்போட உள்ளுறுப்புகளை பொறுத்த வரைக்கும், நம்மளோட கிட்னி, நம்மளோட லிவர், இதுக்குமே வந்து இந்த வேம்பில் இருக்கக்கூடிய கெமிக்கல்கள் உதவுது. ஆன்டி ஆக்சிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது வந்து லிவர் வந்து நம்ம தண்ணி அடிக்கிறதுனால டேமேஜ் ஆகிருக்கலாம், கிட்னி வந்து தொற்றுக்களால் டேமேஜ் ஆகிருக்கலாம். ஸோ இந்த லிவர், கிட்னி, டிஷ்யூக்கள், திசுக்கள் வந்து திருப்பி ரீஜென்ரேட் ஆகக்கூட சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் சில ஆராய்ச்சிகள் மூலமாக தெரிய வருது. பட் இதெல்லாம் வந்து அனிமல்கள், விலங்குகளில் செய்யப்பட்ட ஆராய்ச்சி. நம்ம பல்லு, பொடுகு, இந்த ரெண்டு விஷயங்களை தவிர மீதி எல்லாமே வந்து இனிமேல் நம்ம சொல்ல போகிறது எல்லாமே அனிமல்கள், விலங்குகளில் செய்யப்பட்ட ஆராய்ச்சியாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வேம்பை வந்து உள்ளே சாப்பிட வச்சு தான் அது வந்து எந்தளவு எஃபெக்டிவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அது எவ்வளோ டோஸு அப்படிங்கிறதுலாம் நம்ம இன்னும் கிளியர் கட்டாக கண்டுபிடிக்கல. அடுத்து வந்து நம்ம வேப்ப எண்ணெய். இந்த வேப்ப எண்ணெயில் வந்து நம்மளுக்கு கொழுப்பு எண்ணெய்கள் இருக்குது, அதாவது ஒலிக் ஆசிட், பால்மெட்டிக் ஆசிட், லினோலிக் ஆசிட்னு சொல்லிட்டு இந்த கொழுப்பு எண்ணெய்கள் இருக்கிறதுனால இந்த வேப்ப எண்ணெய் வந்து தோல் வியாதிகளுக்கு பயன்படுத்த முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. சொரியாசிஸ், எக்ஸிமா போன்ற தோல் வியாதிகள் இருக்கு இல்லையா, அதுக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஆனால் இதுக்குமே சேஃப்டியான லிமிட் எவ்வளோன்னு தெரியல. அனிமல் ஸ்டடீஸில் வந்து விலங்குகளில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் இதுக்கு ஓரளவு எஃபெக்ட் இருக்கிறத பார்த்துருக்கோம். அதே சமயம் மனிதர்களில் இந்த ஆராய்ச்சிகள் நடத்தி பார்க்கும்போது இந்த வேப்ப எண்ணெய் வந்து தோலில் அலர்ஜி கூட காஸ் பண்ணுறதை பார்த்துருக்காங்க. அப்போ சேஃப்டி லிமிட் எவ்வளோங்கிறத இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய ஆராய்ச்சிகள் நடத்தப்பட வேண்டியிருக்கு. அடுத்து வேம்போட பலன்கள், மலேரியாவில் லிமோனாய்டு அப்படிங்கிற ஒரு வஸ்து நம்ம வேப்ப இலையில் இருக்குது.
ஸோ அது வந்து மலேரியாவில், அதாவது மலேரியா காய்ச்சல் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் குளோரோக்வின் அப்படிங்கிற மருந்து குடிப்போம். அந்த குளோரோக்வின் மருந்துக்கு ஈக்குவலண்ட்டான எஃபெக்ட்டு இந்த கெமிக்கலில் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அதே சமயம் இதை டைரெக்டாக வந்து மருந்தாக கொண்டு வந்திருக்காங்கலாம் கிடையாது, அதுக்குமே ஆராய்ச்சிகள் தேவைப்படுது. ஆனால் சில பிரச்சனைகள் என்னங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு அண்ட் ஃபார்மோஸ்ட், இது வந்து உயிரணுக்களோட எண்ணிக்கை ஆண்களுக்கு குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதனால் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சர்க்கரை வியாதி இருக்கவங்களும் இதை வந்து மருந்தாலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சர்க்கரையை குறைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ஆங்கில மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இந்த வேம்பும் யூஸ் பண்ணுறோன்னா சர்க்கரை அளவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேம்புக்கு இருக்கக்கூடிய அந்த கசப்புத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கசப்புத்தன்மை தான் டாக்ஸைடுங்கிறாங்க. இது ஒரு 20% இருக்குது. இந்த கசப்புத்தன்மையை நீக்கக்கூடிய ஒரு தேவை இருக்குது நம்ம வேம்பை யூஸ் பண்ணும்போது. அதே மாதிரி இதோட சேஃப்டி லிமிட் என்ன அப்படிங்கிற அடுத்த கேள்வி. குழந்தைகளுக்கு வெறும் 5 ml கொடுக்கும்போதே, இந்த வேம்பு கொடுக்கும்போதே அதுக்கு வந்து சிவியர் சைடு எஃபெக்ட் வரதெல்லாம் ஆராய்ச்சியில் பார்த்துருக்காங்க. அதனால தான் அவ்வளோ சீக்கிரம் இதை வந்து ஹியூமன் ஸ்டடீஸ் மனிதர்கள் ஆராய்ச்சியில் சீக்கிரம் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். வெறும் 5 ml வந்து உள்ளே எடுத்துக்கும் போது அது அலர்ஜி காஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தோல் பிரச்சனையிலையுமே சில சமயம் அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பச்சிளம் குழந்தைகள், இவங்க யாருக்குமே வந்து தெரியாமல் வந்து நம்ம வேப்ப இலையோ வேப்ப எண்ணெயோ இல்லை வேப்ப சாரோ இலையோட சாரோ பூவோ எதையுமே யூஸ் பண்ணிடக்கூடாது, தெரியாமல் யூஸ் பண்ணிடக்கூடாது. இதுக்குன்னு கண்டிப்பாக இன்னும் ப்ராப்பரான ஆராய்ச்சிகள் இன்னும் ஹியூமன்ஸில் நடத்தப்படணும். மனிதர்களில் இதோட சேஃப்டி லிமிட் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணால் தான், இது வரைக்கும் நான் சொன்ன இத்தனை விஷயங்களோட பயன்கள் கிடைக்கணும்னா நம்ம அந்த சேஃப்டி லிமிட்டோட யூஸ் பண்ணால் தான் அந்த பயன்கள் நம்மளுக்கு கிடைக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இது வரைக்கும் நான் ஒரு அலோபதி மருத்துவராக இந்த ஆராய்ச்சிகள் என்னென்ன எவிடன்ஸ் என்னென்ன ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு பரவலாக சித்த மருத்துவத்தில் இது அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால சித்த மருத்துவத்தில் இதோட பயன்பாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இலைகள் இருக்கு இல்லையா, இந்த இலைகளையோட மஞ்சளை சேர்த்து அரைச்சி நம்ம கால் பித்த பாத பித்த வெடிப்புக்கு வந்து இதை யூஸ் பண்றது எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு தகவலை பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி சில தகவல்களை நான் பார்த்தேன், இது இதெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நான் ஒரு வாட்டி சொல்லிடுவேன். ஸோ இனிமேல் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு சித்த மருத்துவரோட ஒரு ஆயுர்வேத மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் தான் நீங்க யூஸ் பண்ணுமே தவிர டைரக்டா நான் சொன்னேன் எதுவுமே யூஸ் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி சில விஷயங்களை இப்போ நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த பழம், இந்த பழத்தை வச்சு வேப்பம் பழத்தை வச்சு ஒரு சர்பத்தை தயாரிக்கிறாங்களாமா. இந்த சர்பத் வந்து பித்தம்க்கு நல்லது, அதாவது பித்தம்னா பைல், பைல் டெத் சம்பந்தமான பித்தனை சம்பந்தமான பித்தப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த வேப்பம் பழத்து சர்பத் அப்படிங்கிறது நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு தகவல். இன்னொன்று வந்து வேப்ப விதை, வேப்ப விதைகள் பிளஸ் வெல்லம், இது ரெண்டையும் அரைச்சி அதை வந்து மசிச்சு குழைச்சி ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி ஆக்கி அதை வந்து மூல பிரச்சனை இருக்கிறவங்க மூல நோய்க்கு யூஸ் பண்ணால் நல்லது அப்படின்னு இன்னொரு தகவல். அப்புறம் நாலாவதா, இதே வேப்ப இலைய அரைத்து சாப்பிடுதல் அப்படிங்கிறது மந்த்லி ஒன்ஸ், மாதம் உருவாட்டியாவது சாப்பிட்டா நம்ம குடல் இருக்கக்கூடிய பூச்சிகள்ல கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா நம்ம கிருமி நாசினி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம், அதே சமயம் இதை சாப்பிட முடியுமா, வேப்ப இலையை சாப்பிட முடியுமாங்கிறது கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி லிமிட் தெரியாம யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு கண்டிப்பா சேஃப்டி லிமிட் தெரியாது, நான் பார்த்த வரைக்கும் வெறும் 5 gramக்கே வந்து ப்ராப்ளம் வர மாதிரி நான் ரிசர்ச் ஸ்டடிஸ்ல பார்த்திருக்கேன். 2.3 gram அப்படிங்கிற அளவு ஒரு சேஃப் லிமிட் அப்படிங்கிற அளவு நான் படித்த வரைக்கும் இந்த இலையை அரைச்சிங்கன்னா இத்திரோண்டு வரக்கூடிய 2.3 gram அளவு அப்படிங்கிறது சேஃப் லிமிட் அப்படிங்கிறது நான் ஓரளவு ஆராய்ச்சிகளில் தேடி தேடி கண்டுபிடிச்சதில் பார்த்தது. பட் இதுவுமே என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ப்ளஸ் இந்த மாதிரி பயன்களை ஏற்படுத்தக்கூடிய அளவு டோசேஜ் எவ்வளோ அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது. கண்டிப்பாக இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா சித்த மருத்துவரோ ஆயுர்வேத மருத்துவரையோ அணுகி தான் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ண முடியுங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா நான் இதுக்கு கரெக்ட் நேரடியான அட்வைஸ் கொடுக்கவே முடியாது. அதே சமயம் மாடர்ன் மெடிசனுக்கும் இந்த வேப்ப இலையோட பயன்களை கொண்டு வந்து சேர்க்கறது கண்டிப்பாக டாக்டர்களாக எங்களோட கடமைங்கிறதுனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது ரிசர்ச் ஆராய்ச்சிகளில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக karthik@gmail.com இமெயில் அனுப்புங்க. இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் இதை வந்து செய்யறது பிளஸ் இதை வந்து எந்த முறையில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற பல விஷயங்களுக்கு என்னால் கைட் பண்ண முடியும், நேரடியாக உதவ முடியும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எனக்கு மெயில் பண்ணுங்க. நாம் இந்த ஆராய்ச்சிகளை எப்படி முன்னெடுத்து செல்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். மற்றபடி மற்ற எல்லா வியூவர்ஸும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.